வணக்கம், வெல்கம் மணி டூ க்ரோ சேனல். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எங்கே எப்படின்னு தெரியலனா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை எப்படி வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சளவுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்னா என்னங்க? ஷேர் மார்க்கெட்னா அங்கே தான் கம்பெனியுடைய ஷேரை வாங்கலாம் விற்கலாம். நம்ம ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும்னு நம்ம நினச்சோம்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போயாகணும். ஷேர்னா என்னங்க? ஒரு கம்பெனியில் நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 100 ஷேர் இருக்குன்னா, நீங்கள் அந்த கம்பெனியில் 10 ஷேர் வாங்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனியோடைய 10% ஓனர்ஷிப்பு உங்களுக்கு தான். என்எஸ்சி பிஎஸ்சினா என்னங்க? என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மும்பாயில் இருக்குங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் பை பண்ணலாம், செல் பண்ணலாம் ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸை. நம்ம என்எஸ்சி பிஎஸ்சியில் தான் கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும். சில கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து பிஎஸ்சியில் இருக்கும், சில கம்பெனி ஷேர்ஸ் வந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் இருக்கும். நம்ம இங்கே தான் ஷேர்ஸை போய் வாங்கலாம் விற்கலாம். செபினா என்னங்க? எஸ்இபிஐ அப்படின்னா என்னங்க? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டை முழு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. செபி தான் சில கட்டுப்பாடுகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஷேர் மார்க்கெட்டுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிர்ணயம் பண்ணுது. ஒட்டு மொத்த ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது செபி. சரிங்க, ஒரு காமன் மேன் போய் நேரடியாக என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் நம்ம ஷேரை வாங்க முடியுமா? நம்ம நேரடியாக போய் என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் ஷேரை வாங்க முடியாதுங்க. நீங்களோ நானோ நேரடியாக என்எஸ்சியை தொடர்பு கொள்ள முடியாது. அதுக்கு தான் டிமாண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது, அதாவது ஸ்டாக் புரோக்கர். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜீரோதா, அப்டாக், ஆங்கிள் ஒன், இந்த மாதிரியான ஸ்டாக் புரோக்கர். இந்த அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டை என்எஸ்சியும் பிஎஸ்சியும் நம்ம நேரடியாக போய் ஷேர்ஸை வாங்க முடியும் விற்க முடியும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் சிறந்த புரோக்கரை தேர்ந்தெடுத்துக்கங்க. நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஷேரை வாங்க விற்க முடியும். இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும் விற்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். சரி, நம்ம ஷேரை வாங்கிட்டோம். ஷேர் வந்து ஷேர் சர்டிஃபிகேட் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்குங்க, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை, இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மை எங்கே வைக்க முடியும்? இந்த வைக்கிற இடத்துக்கு பேர் தான் டிமாண்ட் அக்கௌண்ட். டிமாண்ட் அக்கௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு போல தாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம பணம் வைக்கிற மாதிரி, நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம வாங்கின ஷேர் சர்டிஃபிகேட் எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம வைக்கப்படுகிறது. 1996 முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேரோடைய வாங்கினோம்னா ஷேரோடைய சர்டிஃபிகேட் பேப்பர் வழியாக, டாக்குமெண்ட் வழியாக நம்மளுக்கு இருந்தது. அதை இப்போ டிமாண்ட் அக்கௌண்ட் வழியாக எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஷேர் சர்டிஃபிகேட்டாக நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட்டில் வைக்கப்படுகிறது. சரி, இந்த டிமாண்ட் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? சரி, டிமாண்ட் அக்கௌண்ட்டை நம்ம யாருக்கிட்ட ஓப்பன் பண்ணலாம்? இந்த டிமாண்ட் அக்கௌண்ட் சர்வீசஸ் யார் யார் இந்தியாவில் செய்கிறாங்க? டிமாண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் பை என்எஸ்டிஎல், இன்னொன்று சிடிஎஸ்எல். இந்த இரண்டு நிறுவனம் தான் டெபாசிட்ரி சர்வீஸை இந்தியாவில் செய்கிறாங்க. சரி, நீங்கள் நான் காமன் மேன் டைரெக்டாக போய் என்எஸ்டிஎல்லையும் சிடிஎஸ்எல்லையும் டைரெக்டாக போய் நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. அதற்கு நம்ம டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் மூலமாக போய் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுங்க.
அது வந்து டிபி அக்கௌண்ட் என்று சொல்லுவாங்க. டிபி அக்கௌண்ட் சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டாக் புரோக்கரான ஜீரோதா, அப்ஸ்டாக்கு, ஏங்கல் ஒன் இந்த மாதிரி பல புரோக்கர்ஸு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உதவுவாங்க. இந்த ஏஜென்ட் வழியாக மூலமாக தான் நம்ம டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய முடியும். காமன் மேன், நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்க, முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் டிமாண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்க் இருக்கணும். நம்ம ஷேர்ஸை பை செல்லு பண்ணுறது எலக்ட்ரானிக் ஃபார்ம் வழியில் பண்ணுறனால எல்லாமே டிஜிட்டல் வழியாக இயங்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்எஸ்சியில் பிஎஸ்சியில் ஷேர்ஸை வாங்க முடியும். அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண முடியும். அதாவது என்எஸ்டிஎல்லையோ இல்லை சிடிஎஸ்எல்லையோ நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஃபார்ம் வழியில் நம்ம அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை சேவ் பண்ண முடியும். இவ்வளவு விஷயங்களும் நம்ம செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இது நம்ம தனித்தனியாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இல்லை. இப்போது நம்ம ஜீரோதா, அப்ஸ்டாக் மாதிரியான புரோக்கரை நம்ம அணுகினோம்னா இவங்க ஒரு ஸ்டாக் புரோக்கர் மட்டும் இல்லைங்க, இவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸும் கூட. நம்மக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமாண்ட் அக்கௌண்ட் இந்த புரோக்கர்கிட்டருந்து நம்மக்கிட்ட கிரியேட் பண்ணப்படும். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமாண்ட் அக்கௌண்ட்டும் மொத்தமாக இணைக்கப்படும் ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட இருந்து. இந்த ரெண்டு லிங்க் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக வாங்கக்கூடிய ஷேர்ஸு டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கு போய் டெபாசிட்ரியில் எலக்ட்ரானிக் ஃபார்ம் வழியாக சேவ் பண்ணப்படும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமாண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல புரோக்கரை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் மட்டும்தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜீரோதா அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் உள்ளதுங்க, அந்த அப்ளிகேஷன் பேர் கைட். அந்த கைட்டு கூட நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் நம்ம லிங்க் பண்ணணும்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது கைட்டுக்கு பணத்தை மாற்ற முடியும். சரிங்க, ஜீரோதா அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க? நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஜீரோதா அக்கௌண்ட்டோடைய லிங்க்கை நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, 6 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தாங்க மொத்தமாக மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் புரோக்கர், டெபாசிட்டி பார்ட்டிசிபெண்ட், டெபாசிட்ரி, இவங்களை பூரா மொத்தமாக ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.